நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வேலைவாய்ப்பை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாவட்ட வாரியா அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலர் பணியிடத்திற்கான விண்ணப்பங்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒவ்வொரு மாவட்டமா விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால இனிமேட்டு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா உங்க மாவட்டத்திற்கான அலுவலக உதவியாளர் பணி வந்துருச்சு அப்படின்னா கட்டாயமா நீங்க அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பதவி பாத்தீங்கன்னா வருவாய்த்துறைக்கு கீழே விட்டுருக்காங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட ஒரு டெலகிராம் சேனல் இருக்கு, அதுல இங்க போட முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஜாப் மாதிரி அப்டேட்ஸை டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல்ல எடுத்த உடனே பாருங்க, அலுவலக உதவியாளர் இரவு காவலர் பணியிடத்திற்கான விண்ணப்பம் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அனுப்புதல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல உங்களுடைய பேரை குறிப்பிட்டுருங்க. இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை ஒட்டிடுங்க. பெறுதெல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெயரு, வகுப்பை சார்ந்த என்ன வகுப்பை சேர்ந்தவங்களோ அது, என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த இது பார்த்தீங்கன்னா நாமக்கலுக்கு வந்த அலுவலக உதவியாளர் அப்ளிகேஷனு, இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் விட்டுருக்காங்க. ஸோ நான் நாமக்கல் மாவட்டத்தில் வருவாய்த்துறையில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளரா இரவு காவலரா அப்படிங்கிறத பார்த்து எதுன்னு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கீழே பாருங்க, உங்களுடைய பேர், தகப்பனார் பேர்னு ஒவ்வொரு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு கீழே போனீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் கையொப்பம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மேலே உங்களுடைய கையொப்பத்தை போட்டுட்டு கீழே உங்களுடைய பெயரும் குறிப்பிட்டுருங்க. இப்போ வந்து நம்ம என்ன போஸ்டிங்கு, என்ன தகுதி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வருவாய்த்துறையிலிருந்து தான் இந்த பணியிடங்கள் விட்டுருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நாமக்கல்ல இருக்கக்கூடிய வருவாய்த்துறையிலிருந்து இந்த பணியிடங்கள் வந்திருக்கு. அலுவலக உதவியாளர் அப்படின்னு ஒரு 11 வேகன்சியும், இரவு காவலர் அப்படின்னு ஒரு 2 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே சேலரி காமன் தான், 15,700 ரூபாயிலிருந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 8 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தா போதும் இந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். வயது வரம்பை பொறுத்தளவுக்கு எஸ்சிஏ எஸ்சி எஸ்டிக்கு வந்து 18-37 வயது வரைக்கும், எம்பிசி டிஎன்சி பிசி இவங்களுக்கெல்லாம் 18-34 வயது வரைக்கும், ஓசிக்கு வந்து 32 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த வயதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு போட்டியாளர், அதாவது நீங்கள் வந்து 2 போஸ்டிங் கூட அப்ளை பண்ணலாம், ஆனால் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுங்க. அதோட உங்களுடைய கல்விச் சான்று, வயது சான்று, சாதி சான்று, முன்னுரிமை சான்று, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிஞ்சிருப்பீங்களா அந்த நகல், குடும்ப அட்டை, இதெல்லாத்தையும் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா சான்றிதழ்லையுமே பார்த்தீங்கன்னா கெசட்டட் ஆஃபீஸர், அதாவது அரசு பதிவு பெற்ற அலுவலர்கிட்ட கையொப்பம் வாங்கி அந்த ஜெராக்ஸை மட்டும்தான் அட்டாச் பண்ணணும். வெறும் ஜெராக்ஸை வந்து அட்டாச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அனுப்பக்கூடிய அனைத்து டாக்குமெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கெசட்டட் ஆஃபீஸர் கட்டாயமாக கையெழுத்திட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்தை சேர்ந்தவங்களுமே இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ மூலம் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இன்டர்வியூவுக்கு போகும்பொழுது அனைத்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் கட்டாயமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் கவருக்கு வெளியே என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியோட பெயரை கட்டாயமா எழுதணும் அப்படினு சொல்லிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டா அலுவலக உதவியாளருக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னு வெச்சுக்கங்க, அலுவலக உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி தான் அனுப்பணும். ஸோ இதெல்லாத்தையும் அனுப்புறதுக்கான கடைசி தேதி அவங்களுக்கு 4/4/2022, அதாவது அடுத்த மாதம் 4 தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நிறைய டைம் இருக்குது, அதனால எல்லாத்தையும் ப்ராப்பராக பார்த்துட்டு கரெக்டாக அனுப்பிடுங்க. எங்கே அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர், வருவாய்த்துறை, ஆ பிரிவு, முதல் தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நாமக்கல், 637003 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு தான் அனுப்ப போகிறீங்க. நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிங்கனாலே அவங்க உங்களுக்கு இன்டர்வியூக்கான கால் லெட்டர் அனுப்புவாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங் உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு நிரந்தரமான அரசு வேலை, அதனால கட்டாயமாக எல்லாரும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவே உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர்த்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.